ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதோட 5 வரமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சாப்பாட்டு அரிசி, அது 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாமே நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது நம்ம வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உருண்டைக்கு எப்பொழுதும் கொஞ்சம் பொடி பொடியாகவே நறுக்கிக்கோங்க, அப்போ தான் உருண்டை நல்லா வரும். இப்போது 1/5 கொத்து அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இது சின்ன சின்ன உருண்டையாக பிடித்து நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். இது வேகிறதுக்கு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும். மூடி வச்சுருங்க, வேகட்டும். இது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா குழம்பு திக்னஸ்க்காக நம்ம தேவைப்படும். இப்போது ஒரு பேன் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு மாதிரியாக கசக்கிற டேஸ்ட் வரும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இதுக்கு இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நான் 2 பூண்டு அளவுக்கு இடித்து சேர்த்துக்கிறேன். நல்லா பூண்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது பூண்டு வதங்கிடுச்சு. வெங்காயம் நான் 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 தக்காளி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறோம், அதனால் குழம்பு அப்புறம் புளிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் தக்காளி சின்னதாக 1 தக்காளி சேர்த்துருக்கேன். இது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது 1/4 முடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதி 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இன்றைக்கி 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு புளிப்பு அதிகம் வேணாம் அப்படின்னா அதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதித்து கொஞ்சமாக கெட்டியாக வரட்டும். குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்சியில், அதை கழுவி அதில் உள்ள தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கடலைப்பருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு
கொதிக்க விடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியாக. இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ உருண்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் உங்களுக்கு உருண்டை வந்து கரையாது, குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம டைரெக்டாக சேர்க்கும் போது உருண்டை எல்லாமே கரைஞ்சி குழம்பெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா வராது. அப்புறம் உருண்டை போட்டு ஃபாஸ்ட்டாக கிளறி விடணும், லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.